இதுல எது வேணாலும் ஜீபோ ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏய், இந்த மாதிரி கலர் புடவை எல்லாம் கட்டிட்டு இங்க வர கூடாது. கட்னா இந்த புடவைய கட்டு, இல்ல பழையபடி இந்த அரதாவணி ஒன்னு போட்டு வருவியே அதையே போடு. ஏய், காது கேக்கலையா? அமுக்கு நீ மாதிரி அப்படியே நிக்கிற, இப்படியே நின்னு உன் காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. இந்தா இந்த அழகு புடவையை அவுத்து போட்டு இத கட்டிட்டு வா. ஏய், சொல்றது காதுல வேளியா உனக்கு? புடிடி, ஏய் புடிடி, விடுங்கம்மா. அம்மா விடுங்க. வனஜா, பார்வதி கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வனஜா? பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்லக்கா. எப்பவுமே ஆஃபீஸ்ல வருவியே, இன்னைக்கு என்ன புடவையில வந்திருக்கேன்னு விசாரிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பார்வதி, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப மேட்சாவும் இருக்கு. யார் செலக்ட் பண்ணது? அவசியம் இல்ல, மத்த எல்லா வேலைக்காரங்களை விட பார்வதிக்கு சில விதிவிலக்கு இருக்கு, அதனால பார்வதிக்கு பிடிச்சதையே கட்டிக்கிட்டோம். பார்வதி, அம்மா, இனிமே நீ ஹாஃப் சாரி எல்லாம் கட்டக்கூடாது, புடவை தான் கட்டணும். புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதால அந்த மகான் இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீதான் பாத பூஜை பண்ணணும், அதுக்கான ஏற்பாடையெல்லாம் சீக்கிரமா பண்ணிடு. சரிங்கம்மா. அக்கா, நம்ம வீட்டு மூத்த மருமக மித்ரா இருக்கும்போது நீங்க ஏன் பார்வதி எல்லாம் விட்டு பாத பூஜை பண்ண சொல்றீங்க? பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் மித்ராவுக்கு வராது, அவளுக்கு தெரியவும் தெரியாது. இந்த விஷயம் எல்லாம் பார்வதிக்கு தான் நல்லா தெரியும். வர்றவர் பெரிய மகான், அவருக்கான பூஜையில எந்த குறையும் இருந்திடக்கூடாது, அதனால பார்வதியே பண்ணட்டும். பூஜைக்கான ஏற்பாடையெல்லாம் சீக்கிரமா பண்ணு பார்வதி, அவர் இப்ப வந்துருவாரு. சரிங்கம்மா.